வானத்தின் திறந்து மலையை போல பணியை போல தன்னுடைய அறிவை தன்னை குறித்த வெளிச்சத்தை ஞானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகி அண்ணானிலே மகா ஆனத்தின் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திறவுண்டன இதுதான் வேதத்தில் முதல்ல மதகு திறந்த இடம் நோவாவின் காலத்தில் வானத்தின் மதுகள் திறந்து மலை மேலிருந்து வருது மலை மேலிருந்து வந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா பசுத்தம் இல்லாத அசுத்தமான காரியங்கள் எல்லாம் கழுவி இந்த பூமியை சுத்தம் பண்ணுது மழை வந்து பரிசுத்தம் இல்லாத அழுக்கான காரியங்கள் எல்லாம் மழை விழுந்து சுத்தம் பண்ணி ஒரு புதிய ஜீவனை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் வானத்தின் மதுகள் திறந்த உடனே மனிதனுடைய பாவத்தினால உண்டான எல்லா அழுக்கையும் அசுத்தத்தையும் சுத்தம் பண்ணி ஒரு புதிய ஜீவனை ஏற்படுத்தி கொடுக்கிறது இங்கதான் வானம் திறந்த உடனே மழை பொழியுது பெருமாள் நடத்தல வேதத்தில் வானத்தின் மதுகள் திறக்கப்படும் மழை விழுகிறது உபான் ரெண்டு ஒன்று வானங்களை செபிகிடுங்கள் நான் பேசுவேன் பூமியே வாய்மொழியை கேட்பாயாக மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் அதாவது அவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு அவர் பேசுகிற வார்த்தைகள் அவருடைய உபதேசம் இல்லையா டாக்டருங்கிறது அவர் என்ன பேசினாரோ அதான் டாக்டர் தனி டாக்டர்லாம் கிடையாது உங்க டாக்டர் என்ன செழிப்பு டாக்டர் அப்படி தான் கிடையாது அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரோ நம்முடைய டாக்டர் மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் வானத்தை என் உபதேசம் பனியை போல மலையைப் போல என் வசனம் இறங்குகிறார் மழையானது இளம் பயிரில் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் கத்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன் நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துவேன் மலை இறங்குது வானத்தின் மதுகளை திறந்து இடங்கொள்ளாமல் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வாதத்தை வரிசிக்க மாட்டேங்கிற முதல் இடத்துல மதுகள் திறக்கப்படும் பொழுது மலை இறங்குது இங்க சொல்றாரு என் வசனம் மலையை போல இருக்குங்கிறார் என் வாயிலிருந்து வருகிற வசனம் மலையை போல பனியை போல இறங்குங்கிறாள் கவனிங்க கத்தர் தசமமாக கொடுக்கும் போதெல்லாம் வானத்தின் மதகளை திறக்கிறார் மதகளை திறந்து எண்ணத்தை கொடுக்கிறார் வார்த்தையை கொடுக்கிறார் எதை திறக்கிறார் வானத்தின் மதகளை திறந்து மலையை போல பணியை போல தன்னுடைய அறிவை தன்னை குறித்த வெளிச்சத்தை ஞானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஞானம் முக்கியமா பணம் முக்கியமான ஞானம் தான் முக்கியம் ஏன்னா வேதம் சொல்லுது ஞானத்தினுடைய வலது கையில தீர்க்காய்சு இடது கையில செல்வமும் கணமும் இதன் வர்த்தகம் ஞானத்தின் வர்த்தகங்கிறது செல்வத்தின் வர்த்தகத்தை காட்டிலும் அதிக வானத்தை திறந்து மலையை வைக்கிறார் இடம் கொள்ளாமல் போக மட்டும் வார்த்தையின் வெளிப்பாட்டை அறிவை கொடுக்கிறார் அந்த வார்த்தையின் வெளிப்பாடு அறிவு வரும் பொழுது இந்த உலகத்தினால் கரைப்பட்டிருக்கிற மனது சுத்த சுத்தம் அங்கே வந்து பூமியை சுத்தமாச்சு வானத்தின் மதுகள் திறந்து வார்த்தை பொழியப்படும் பொழுது உலகத்தினால் தீட்டுப்பட்டிருக்கிற மனம் அந்த மனம் சுத்திகரிக்கப்பட்டு புதிய ஜீவன் மனதை உண்டாக ஆரம்பிக்கும் சரியான நேரத்தில் எந்த தீர்மானம் எடுக்கணும் என்று ஆவி ஆவியானுடைய வழிநடத்தவங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும் இது கோடி பணம் கொடுத்தாலும் பெற முடியாத அறிவுங்க பணம் முக்கியமா ஞானம் முக்கியமான ஞானம் தான் முக்கியம் சாலமான ஞானம் சொல்றோம் இரவு வந்து கத்தர் கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு நம்மளும் என்ன சொல்லுவோம் ஒரு கோடி அவன் ஞானத்தை கேட்டான் அதனால கேட்ட நீ அரிதானதை கேட்ட கேட்காதெல்லாம் கொடுத்துறேன் செல்வத்தை கொடுத்துற எல்லாமே கொடுத்துறேன் இது வந்துச்சுன்னா அது வந்துடும் வானத்தின் மதுகள் திறக்கப்படும் வார்த்தை குறித்த அறிவு வருதுங்க வார்த்தையின் அறிவு பொழிந்தரப்படும் தசமா கொடுக்கறா பார்த்தீங்களா இருதையும் திறந்துடும் அது வானத்தின் மதுகள் திறக்கப்படும் போது இன்னொன்று சேர்ந்து திறக்குது வானத்தின் மதுகள் திறக்கப்படும் பொழுது பூமியின் ஊற்று கண்ணும் திறக்குது நீங்கள் தசமா கொடுக்கும் பொழுது வார்த்தை மேலந்து வரது மட்டுமல்ல உங்கள் ஆவியில் இருக்க ஜீவனும் ஓப்பன் ஆகும் அத்த டயத்தில் ரெண்டும் ஓப்பன் ஆகுங்க வானத்திலிருந்து வசனம் வரும் ஆவியானவ தேவனை கொடுத்த வெளிச்சத்தை கொடுப்பார் உங்களுக்குள்ள ஒரு நித்திய ஜீவ ஊற்று இருக்கு பார்த்தீங்களா இந்த ஊற்று உடஞ்சி வெளியே வரும் வெளியே வந்துச்சுன்னா அப்படின்னு நனைஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் செல்வமும் செழிப்பும் தீர்க்காய்ச்சும் உங்கள் வாழ்க்கையின் பங்காக இருக்குங்க பணம் முக்கியமா அறிவு முக்கியமா அறிவு முக்கியம் தேவனை குறித்து அறிவு முக்கியம் தசமமாக போதெல்லாம் வானம் வானத்தின் மதுகள் திறந்து வார்த்தை குறித்து அறிவு உண்டாகுது ஒரு அறிவு போதுங்க ஜெயிச்சிடலாங்க